गुड इवनिंग स्टूडेंट्स, அவர் ஆன் பண்ணல நினைக்கிறேன். யா ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹோம்வொர்க் பண்ணியாச்சா? ஹோம்வொர்க் என்னாச்சு? வந்ததா வரலையா? அதுதான் கேள்வி. ஆன்சர் வந்ததா ரெண்டு க்வெஸ்சனுக்கும்? அது வராது. ஆர்குமெண்ட் சம் எது? ஃபிஃப்த் க்வெஸ்சனா? சரி, ஃபிஃப்த் க்வெஸ்சன் இங்க இப்ப ஒருத்தர் பண்ணிடலாம். ஆர்குமெண்ட் வந்து பை பை டூனா என்னமா செய்வீங்க? என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? லெட் z is equal to x plus iy. அவ்வளவுதான். நமக்கு என்ன கேக்குறாங்க? z minus 1 by z plus 3. அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். z minus 1 by z plus 3 is equal to x plus iy minus 1 by x plus iy plus 3. இல்லையா? இது இப்படி வந்ததா? z minus 1 by x plus z plus 3 இப்படி போட்டீங்களா? இதுல இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட்டும் பிரிச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து ரியல் பார்ட்டிங்க, பிளஸ் ஐஒய் பை எக்ஸ் பிளஸ் த்ரீ இதுல ரியல் பார்ட் பிளஸ் ஐஒய். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர்ல நமக்கு ஐஒய் வந்தது, ஐ வந்ததுன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்றது கஷ்டம். அது ரியல் நம்பரா மாத்திரக்கு காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். காஞ்சுகேட் என்ன? எக்ஸ் பிளஸ் த்ரீ மைனஸ் ஐஒய். இங்க எக்ஸ் பிளஸ் த்ரீ மைனஸ் ஐஒய் மல்டிப்ளை பண்ண உடனே என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல வி வில் ஹாவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நியூமரேட்டர் என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ, அப்புறம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு ஒய் இன்டு ஐ. அதே மாதிரி இது இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்டு ஐஒய் ஒய் ஐ. இப்போ இதுவும் இதுவும் நீ மல்டிப்ளை பண்ணா நமக்கு பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். தேர்ஃபோர் இது ரெண்டும் நமக்கு இமேஜினரி பார்ட், இதுவும் இதுவும் ரியல் பார்ட். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் argument of z1 sorry z minus 1 by z plus 3 equal to pi by 2. pi by 2 ங்கும் போது நமக்கு cos pi by 2 வந்து 0, அதுதான் எடுக்கணும். எது 0 ஆகுதோ அதை வந்து நம்ம எடுக்கணும். so this implies that real part of this expression that is z minus 1 by z plus 3 equal to 0. Which implies that, இதுல ரியல் பார்ட் மட்டும் எடு, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ, இங்க என்ன இருக்கு மீதி? ஒய் ஸ்கொயர் இல்லையா? பை எக்ஸ் பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஜீரோ இன்டு இந்த நம்பர் வந்து நமக்கு ஜீரோ ஆயிடும். சரிதானா? தேர்ஃபோர் திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. சிம்பிளிஃபை பண்ண திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஆர் வி கேன் சே தட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இஸ் த லோகஸ் ஆஃப் பி.
லோகஸ் தானே கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? என்னப்பா கேக்கல எனக்கு இங்க? இப்படியும் எழுதலாம், இல்லன்னு நீ என்ன சொல்லலாம்? இப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதை அப்படியே வச்சுக்கலாம். உன புக்ல அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க? எதுக்கு ஆர்குமெண்ட் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க? ஆர்குமெண்ட் சம்முக்கு அது எதுக்கு அது போடணும்? ஆர்குமெண்ட்னா என்னப்பா? ஆர்குமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பை பை டூனா, தீட்டா ஈக்குவல் டு பை பை டூ. தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. காஸ் தீட்டா எங்க வருது நமக்கு? காஸ் தீட்டா, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தான் நம்ம அப்ளை பண்றோம். ஆர் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தானே போலார் ஃபார்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ் தீட்டாக்கு ஜீரோ போட்டினா ரியல் பார்ட் ஜீரோ ஆகும், அதானே அர்த்தம்? அது பண்ணா ஈஸியா வந்துடும் நமக்கு ஆன்சர். பாரு, இது புக் ஆன்சர் வந்துருச்சு உனக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் ஸ்கொயர் கூட முதல்ல போட்டுக்கலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ சாரி பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் த லோகஸ் ஆஃப் பி. இதுதான் நமக்கு புக் ஆன்சர். ஆமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் மைனஸ் சாரி பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த புக் ஆன்சர். இது ஈஸியா இல்லையா உங்களுக்கு? எது ஈஸியா இருக்கு உங்களுக்கு? ரியல் பார்ட் போடுறது ஈஸியா இல்லையா? நீங்க வேற எதையோ, நீ வேற எதையோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்துல இருந்தேன்னு பாப்பேன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன செய்திருக்கீங்க? என்ன எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்களா? இதை வந்து எப்படி எம் ஒன் கண்டுபிடிச்சீங்க? நமக்கு இதுல வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவே நம்ம இது வரைக்கும் படிக்கலையே. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் குழப்பிக்க கூடாது. எக்ஸாம்பிள் 311 ஆ? P represents the variable of variable complex number Z. Find the locus of P if சரி கொடுத்திருக்காங்க. இதுல எதுல வந்து நீங்க மைனஸ் ஒன் யூஸ் பண்ணிருக்கீங்க? இந்த இடத்துல எப்படி போட்டனாலும் அதுதான் வரும். சரி, உனக்கு அந்த மெத்தட் வேணும் அப்படின்னு நான் அது செய்யறேன். இந்த மெத்தட் புரியுதா? இந்த மெத்தட் புரிஞ்சிச்சா? இந்த மெத்தட் ஈஸியா இருக்கு, அதான் சொல்றேன் நான். பண்ணுங்க தாராளமா.
பேசலாமா? கவனி, இப்ப இதை எழுதாதீங்க. எதுக்காக வந்து உனக்கு அந்த 11th எக்ஸாம்பிள் உள்ள மெத்தட நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா tan 5/2 நம்ம எடுக்கும் பொழுது இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். இது வரைக்கும் கரெக்டா தான் போயிருக்கு, இது வரைக்கும் பண்ணிட்டாங்க, உனக்கு இது பண்ணல இல்லையா. இது பண்ணாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேன், அதாவது டேன் தீட்டா தான் 5/2. தீட்டா டேன் 5/2 அப்படிங்கும் பொழுது உனக்கு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கும் போது தீட்டா தானே இது. தேர்ஃபோர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் படிச்சிருக்கோமா. தேர்ஃபோர் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இல்லையா. அதை இங்க யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஒய் பை எக்ஸ் அப்படிங்கும் போது இங்க ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஒன் பை ஜெட் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஸ்லோப்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க டேன் வந்து டேன் தீட்டா வந்து எப்பவுமே ஸ்லோப். அதனால அவங்க இந்த இடத்துல இந்த தீட்டா இஸ் 5/2 அப்படிங்கும் போது ஒவ்வொன்றத்துக்கும் ஒய் பை எக்ஸ் போடுறாங்க. அப்ப இதுக்கு ஒய் பை எக்ஸ் போட்டேன்னா ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். இதுக்கு போட்டேன்னா ஒய் பை எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வரும். இத உனக்கு எம் ஒன், இதை எம் டூன்னு எடுத்துக்கிறாங்க. இது ஒய், அதாவது இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் வில் கிவ் யூ டென் தீட்டா. அதை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிட்டு இது என்ன ஃபார்முலான்னு ஞாபகம் இருக்கான்னு பாரு. இங்க பிளஸ் வரும் ஆக்சுவலா. டேன் தீட்டா, அதாவது டேன் ஏ பிளஸ் பி, ஞாபகம் இருக்கா? டேன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு டேன் ஏ பிளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி. இங்க எந்த இடத்துல மைனஸ் போட்டோம்னா இங்க மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகும். இது ஏ இது பி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ பை பிங்கும் போது ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஏ மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் பி இல்லையா. அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஒன் மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஜெட் பிளஸ் த்ரீ. ஆர்கியூமெண்ட்னு சொல்லும் போது என்ன, திஸ் இஸ் தீட்டா ஒன் ஆக்சுவலி மைனஸ் திஸ் இஸ் தீட்டா டூ இல்லையா. அப்ப தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூக்கு அவங்க டேன் போடுறாங்க. அப்ப அதனால அது என்ன செய்யறாங்க, டேன் இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல சொல்லு, நீ யோசிச்சு பாரு, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஏ மைனஸ் டேன் பி பை ஒன் பிளஸ் டேன் ஏ டேன் பி. இதுதான் உனக்கு அந்த புக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. tan a tan b க்கு இந்த வேல்யூஸ். வாட் இஸ் tan a tan b? tan theta 1 tan theta 2 என்ன, ஸ்லோப், தட் இஸ் y by x. அதை எடுத்துட்டு போய் இப்படி பண்ணிருக்காங்க. இப்போ உனக்கு அந்த இடத்துல சாதாரணமா tan theta அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 5/2, அதாவது 5/2 தவிர வேற வேல்யூஸ் இருந்தா tan ஓட வேல்யூ போட்டுக்கலாம். பட் இங்க நமக்கு tan 5/2 வந்து 1/0, தட் இஸ் இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம அப்ப இங்க 1/0 போட்டுதான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் நீ பண்ணிக்கலாம். எது போட்டாலும் உனக்கு அதே ஆன்சர் தான். இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், இது ஜீரோ ஆயிடும். ஜீரோ இன்டூ இது எனி திங் இஸ் ஜீரோ. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஒய் ஸ்கொயர் பத்தியா ஈக்குவல் டு ஜீரோ. திருப்பி இங்கதான் வரும் இல்லையா. உனக்கு எந்த மெத்தட் வேணுமோ ஃபாலோ பண்ண, எது வேணும் இல்ல ரெண்டு மெத்தடும் கொடுத்துருவா. ரெண்டு மெத்தடும் வேணுமா, சரி. அப்போ
रफ कॉलम वरण नोट अब रफ कॉलम एलिको वि नो दैट therefore a minus b is equal to in the tan anga pogumbodhu tan inverse a maarudhu idu note ezhudhikanum ezhudittu adha rough column la ezhudhida mattum ezhudittu inge ipdiye kondu varalam idu varaikku vandittu is equal to pi by 2 that is argument of x minus 1 plus iy minus argument of x plus 3 plus iy equal to pi by 2 இதுவரைக்கும் எழுது எழுதிட்டு சொல்லு சொன்னேனா இன்னும் ரெண்டு லைன் எழுதணும் again we will go for that இது செகண்ட் மெத்தட் வேணா எழுதிக்கோ இதுவரைக்கும் அழிக்கலாமா இதுக்கப்புறம் இங்க கீழ எழுதினதுக்கு அப்புறம் திருப்பி மேல இங்க எழுதிடணும் ஒரு லைன் மட்டும் எழுதிக்கோ இது எழுதிட்டு இந்த லைன் எழுது இந்த ஃபார்முலா அழிச்சிரவா நடுவுல உள்ள ஃபார்முலா அழிச்சிரலாமா இது எழுதிட்டு hence னு போட்டு இது எழுது which implies that
இப்போ இந்த ரெண்டு லைன் எழுதிட்டேனா again இங்க இருந்து இங்க போய்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இப்படி எழுதிடு புரிஞ்சிச்சா இப்போ நீ பேசுறத எனக்கு கேட்கல தம்பி ஆன் பண்ணிருக்கியா ஓகே இப்போ எப்படி லைன் கரெக்டா போட்டியா இதை எழுதிட்டு டான் இன்வர்ஸ்க்கு வந்துடணும் பை பை டூக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு இங்க போயிடணும் டான் பை பை டூங்கும் போது இட் இஸ் ஒன் பை ஜீரோ அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வீல் கம் டு த ரிசல்ட் சேம் ரிசல்ட் எனி ஹவ் முடிச்சிட்டு சொல்லுங்கம்மா அடுத்த டாபிக் பாரு சால்விங் ஓகே அடுத்த டாபிக் சால்விங் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் இப்போ மோஸ்ட்லி நம்ம கொடுக்க போறது என்னன்னா ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க பார் நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் கொடுத்திருந்தாங்கன்னா தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்போ சப்போஸ் இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் போடணும் அப்படின்னா வி வில் ரைட் A is equal to 2, B is equal to minus 3, C is equal to 4. Therefore, X is equal to minus B, minus of minus plus side, plus or minus root of B square, minus 4 2s are 8, 8 4s are 32, by 2A. That is 2 into 2, அப்படின் போடுமா, இல்லையா? 4AC போடும்போது, 4 into 2, 8, 4 2s are 8, 8 4s are 32. இப்படி போட்டோம்னா என்ன ஆகும் பாரு 3 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 21 பை 4 வந்துடும் இந்த மைனஸ் 21 என்னது அப்படின்னு சொல்ல இட் இஸ் அன் இமேஜினரி நம்பர் அந்த மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1 தான் நம்ம ஐன்னு எடுக்கிறோம் தெர்ஃபோர் நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்டூ 21 இல்லையா பை 4 தட் இஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மைனஸ் ஒன் ஐன்னு எழுதினோம்னா ரூட் ஆஃப் மைனஸ் ஐய மைனஸ் ஒன் சோ ரூட் 21 ஐ பை 4 இது திஸ் இஸ் அன் இமேஜினரி நம்பர் சரியா எப்பவுமே பாரு இது பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது ஒரு இமேஜின் நம்பர் ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு இமேஜினரி ரூட் இருந்தா அதோட காஞ்சுகேட் வந்து இன்னொரு ரூட்டா இருக்கும் புரியுதா இப்போ ஒரு இமேஜின் ஒரு ஒரு ஈக்குவேஷனுக்கு 3 பிளஸ் 2y இஸ் 1 ரூட் அப்படின்னா இன்னொரு அதோட ஜோடியா இன்னொரு ரூட் இருக்கும் அதுக்கு அது வந்து 3 மைனஸ் 2y இருக்கும் இதோட காஞ்சுகேட்டா இருக்கும் இப்ப இதோட ரூட்ஸ் எழுதுறேன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னு யோசிச்சு பாரு 3 பிளஸ் ரூட் 21 ஐ பை 4 3 மைனஸ் ரூட் 21 ஐ பை 4 இது பார்த்தனா இந்த இமேஜினரி நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலயும் இது வந்து பொருந்தும்
சரியா? அப்ப a plus ib வந்து ஒரு இடத்துல ரூட்டா இருக்கு அப்படினா ஒரு ரூட் அப்படினா a minus ib will be there as another root. அது கம்பல்சரி. இத யூஸ் பண்ணிட்டு நம்ம we can find the roots of even fourth degree equations. அப்ப ஒரு ரூட் கொடுத்தாங்கனா போதும், we can find out the other roots. எப்படி அப்படினு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸசைஸ் சம்ஸே எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் பாரு, எக்ஸசைஸ் 3.4 ல வெறும் 3 சம்ஸ் தான் இருக்கு நமக்கு. 3.3 சால்வ் தி ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 எக்ஸ் கியூப் பிளஸ் 27 எக்ஸ் ஸ்கொயர் 24x square minus 32x plus 20 equal to 0 and 3 plus I is 1 root. அப்படின் குடுத்திருக்காங்க. நம்ம ரூல் படி என்ன? If 3 plus I is 1 root, what can be the other root? Three minus i. 3 plus i வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட் ஆனா கண்டிப்பா 3 minus i is root. அப்ப நாம என்ன எழுதலாம்? 3 plus i is a root. Implies that 3 minus i is also a root. அப்ப என்ன அர்த்தம்? Therefore, sum of roots equal to 3 plus i plus 3 minus i. அப்போ இந்த plus i minus i போயிருச்சுனா it is 6. சரியா? அடுத்து product of roots. So product of roots equal to 3 plus i into 3 minus i. உனக்கே தெரியும். 3 3s are 9. A plus b into a minus b. A square minus b square. Minus b square போகும்போது minus i into minus i அது plus 1 ஆகும். Therefore 10. Therefore we can find one expression. சரியா? எப்படி one expression நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்த்தா எப்படி எழுதலாம் தெரியுமா? One factor. Therefore x square minus 6x plus 10 is one factor of the above equation. இது எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லு பாப்போம். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி போட்டோம்? டென்த் போர்ஷன்லாம் ஞாபகப்படுத்தணும் போலயே உனக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ். அதான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சரியா படிச்சிருக்கமா? அப்போ இது வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டர். சரியா? இன்னொரு ஃபேக்டர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு மேல சால்வ் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு வழி இருக்கு. என்ன தெரியுமா? இப்போ இது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படிங்கும் போது நீ இந்த ஃபேக்டரை வச்சு இதை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதை நம்ம திருப்பியும் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் த ரூட்ஸ். சரியா? பாரு அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப இந்த பார்ட் மட்டும் நான் ரெண்டா செய்ய போறேன். ரெண்டு மெத்தட் இருக்கு. எது உனக்கு ஈஸியோ அதை நீ ஃபாலோ பண்ணலாம். ஒன்னு டைரக்டா நம்மளே கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டேன்னா அசியூம் பண்ணிக்கிறது. இப்படிதான் இருக்கும் அடுத்த ரூட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி அடுத்த எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யறோம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 எக்ஸ் கியூப் பிளஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 32 எக்ஸ்
plus 20 நம்ம divide பண்ண போறோம் எதால x square minus 6x plus 10 நால divide பண்றோம் அப்ப நமக்கு தெரியும் x square போடணும் அப்ப x power 4 minus 6x cube plus 10x square வரும் subtract பண்ணோம்னா இது போய்டும் இங்க minus 2x cube கிடைக்கும் இங்க minus sorry plus 14x square வரும் இங்க minus 32x கீழ கொண்டு வருவோம் இங்க minus 2 போடலாம் minus 2x போட்டோம்னா minus 2x cube plus 12x square minus 20x திருப்பி subtract பண்ணு இது போயிரும் இங்க 2x square கிடைக்கும் minus 12x கிடைக்கும் the last term 20 கொண்டு வந்துட்டோம்னா இங்க ஒரு plus 2 போட்டோம்னா போதும் எல்லாமே cancel ஆயிரும் 2x square minus 12x plus 20 அப்போ subtract பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும் 0 தான் கிடைக்கணும் ஏன்னா factor னு சொல்லிட்டோம் factor ஆல divide பண்ணோம்னா remainder is 0 புரியுதா அப்படினா என்ன அர்த்தம் therefore the expression என்ன இந்த expression என்னவா மாறி இருக்கும் அப்படி நினைக்கிற x square minus 6x plus 10 into x square minus 2x plus 2 equal to 0. If x square minus 6x plus 10 equal to 0, the roots are, நம்ம roots இதுக்கு தெரியும் ஏற்கனவே. The roots are 3 plus i and 3 minus i. Product of two number two terms two prof, expressions zero na enna artham thani thaniya rendu zero va edukanum and if x square minus 2x plus 2 equal to 0 then x is equal to minus b plus or minus root of b square minus 4ac ingum bodhu 4 vandu 4 into 1 into 2 minus 8 by 2a 2 which is equal to 2 plus or minus minus 4 square root of minus 4 by 2 minus 4 க்கு எப்படி எழுதலாம் நாம 2i னு எழுதலாம் root வந்து root of 4 வந்து 2 root of i வந்து minus 1 வந்து i அப்போ அது வந்து எப்படி எழுதுவே நீ it is equal to 2 plus or minus 2i by 2 which is equal to 1 plus i and 1 minus i. Therefore, these are the four roots. 3 plus i, 3 minus i, 1 plus i, 1 minus i. இது ஒரு method. எழுதனுமா? இந்த method எழுதனுமா? எழுது. வேகமா எழுது. இது வரைக்கும் அதே தான் வரும். இந்த பார்ட் மட்டும் நான் திருப்பி உங்களுக்கு வேற ஒரு methodல சொல்லித்தரேன்.
எழுதி முடிச்சிட்டா சொல்லணும். நித்யா, நீ என்ன பாக்குற மாதிரியே தெரியல. நித்யா, எப்பவும் புக்கை தான் பாக்குற. புரியுதா? இப்ப இந்த சைடு அழிச்சிடலாமா? செகண்ட் மெத்தடுக்கு இது ரப் பண்ணிட்டுமாமா? டிவிஷன் எழுதியாச்சா? வந்ததே கிடையாது. ஸ்ட்ரீம் கட் ஆயிருக்கு.
ஓகே ஃபர்ஸ்ட் மெத்தட் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? சரி, இப்ப செகண்ட் மெத்தட்ல இதேதான் செய்யறோம். நம்ம செகண்ட் மெத்தட் எடுக்கும்போது பாரு, இது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படிங்கும்போது லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு நமக்கு? 20 இருக்கு. இப்ப லாஸ்ட் டேர்ம் எப்படி வரும்? ஆக்சுவலா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்ப இந்த கான்ஸ்டன்ட் வரணும் அப்படின்னா வாட் இஸ் டு பி மல்டிபிளைட் வித் 2 இல்லையா? அது அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும்? இது வந்து எக்ஸ் பவர் 4ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் பவர் 2ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப நம்ம எப்படி அசியூம் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் 2னு வச்சுக்கலாம் அடுத்த ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப கோஎஃபிஷியன்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த பி வந்து எங்கெல்லாம் வருமோ அந்த பி அதை மட்டும் எடுங்க. சரியா? இப்ப முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் வச்சு நம்ம பி வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா வி வில் பி கெட்டிங் பி எக்ஸ் கியூப். தென் மைனஸ் 6x வச்சு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வில் பி கெட்டிங் மைனஸ் 6. அப்படி இல்லனா இப்படி எடு. இத மல்டிப்ளை பண்ணி பாரு. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? தட் இஸ் எக்ஸ் பவர் 4. இங்க இப்படி மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 தென் பிளஸ் பி எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ஆல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6x கியூப் தென் மைனஸ் 6p எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x. அடுத்தது 10 ஆல மல்டிப்ளை பண்ணு பிளஸ் 10x ஸ்கொயர் பிளஸ் 10px பிளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. சரிதானா? இப்ப என்ன பண்ணலாம்? நீ கொஞ்சம் ஈக்குவேட், அதாவது இது ஃபுல்லா நம்ம எக்ஸ் கியூப் டேர்ம். அப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் இதை மட்டும் நம்ம எடுத்தா போதும். பி மைனஸ் 6 இஸ் ஈக்வல் டு இங்க எக்ஸ் கியூபோட டேர்ம் என்ன? 24 மைனஸ் 8 விச் இம்ப்ளைஸ் தட் பி இஸ் ஈக்வல் டு 6 தூக்கி இங்க போடு மைனஸ் 2. சரியா? பி இஸ் ஈக்வல் டு மைனஸ் 2னா தேர்ஃபோர் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 10 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 ஈக்வல் டு 0 இல்லையா? திருப்பி நம்ம என்ன சொல்ல போறோம்? இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0 தென் த ரூட்ஸ் ஆர் த்ரீ பிளஸ் ஐ அண்ட் 3 மைனஸ் ஐ. இஃப் இஃப் x square minus 2x plus 2 equal to 0, then x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a, which is equal to 2 plus or minus 2i by 2, which is 2 plus or, 1 plus or minus i. Chadana? Therefore, the roots are த்ரீ பிளஸ் ஐ, த்ரீ மைனஸ் ஐ, ஒன் பிளஸ் ஐ அண்ட் ஒன் மைனஸ் ஐ. இது செகண்ட் செகண்ட் ஃபார்முலா. செகண்ட் டைம் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்துக்கோ. நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கிறோம், இந்த எக்ஸ்பிரஷனை அசியூம் பண்ணிட்டு கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவேட் பண்றோம். இப்போ மைனஸ் 2 நீ போடும்போது இங்க ஒரு மைனஸ் 2 போடு, மைனஸ் 12 ஆகும். அப்போ பிளஸ் 12 ஆகும். பிளஸ் 12 பிளஸ் 12 24 வந்துருச்சு. அதுவும் நீ செக் பண்ணிக்கலாம். இந்த பீல வந்து நீ 2 போட்டேனா மைனஸ் 20, இங்க ஒரு மைனஸ் 20 மைனஸ் 32 இல்லையா? இதோ மைனஸ் 32 இருக்கு. தட்ஸ் இட். அப்ப ஏதாவது அந்த பி வர்ற மாதிரி இருக்கிற ஒரு கோஎஃபிஷியன்ட நீ போய் ஈக்குவேட் பண்ணா போதும். யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் பி
அப்புறம் இத போட்டுறலாம் அதாவது ஃப்ரண்ட் எண்டும் ஃப்ரண்டும் எண்டும் கரெக்ட் ஒரே மாதிரி தான் ஒண்ணே டிவிஷன் பண்ணோம் அப்படி இல்லனா அப்படி அசியூம் பண்ணோம் நடுவுல உள்ள ஒரு பார்ட் வேரி ஆகும் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு இதுவா டிவிஷனா எது ஈஸியா இருக்கோ ஃபாலோ பண்ணுங்க கைட்லயோ புக்லயோ என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு யோசிக்காத உனக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த சமுக்கு அதை ஃபாலோ பண்ணு அப்ப அடுத்த ரெண்டு க்வெஸ்சன் நான் உனக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்கலாமா டிவிஷன் தான் பண்ண போறீங்கன்னா அடுத்த ரெண்டு ஹோம்வொர்க் நீங்க ஈஸியா பண்ணிடலாம் அந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்துருங்க டிமாவியஸ் தேரம் மட்டும் அதுல உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து வீல் ஐ திங்க் கிளாஸ் இருக்காதோ இதுக்கப்புறம் சரி டிமாவியஸ் தேரம் மட்டும் நீங்க தான் பாக்கணும் அப்போ சரியா குவார்டர்லி முடிச்சுட்டு வாங்க வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அகெய்ன் ஐ வில் கிளியர் இட் தென் வீல் கோ டு அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி சொல்லுங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா சொல்லுங்க மண்டே விநாயகர் சதுர்த்தி லீவு அதனால அந்த மைண்ட் நாட் பி கிளாஸஸ் உங்க சார் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க சந்தோஷ் சார் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க அவருக்கு இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னு கேட்டுக்கோங்க வேற ஏதாவது சொல்லணுமா மேத்ஸ் பத்தி என்னப்பா இல்லையா ஓகே ஆல் தி பெஸ்ட் ஜஸ்ட் நல்லா பண்ணிட்டு வாங்க குவார்டர்லி எக்ஸாம் சொல்லு சொல்லுமா ஏதோ சொல்ல வர்ற மைக் ஆன் பண்ணாம இருக்கு என்னமா என் பாதி தான் கேட்டது ஃப்ரைடே இன்னைக்கு உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் இருக்கு இல்லையா ஆனுவல் க்வெஸ்சன் பேப்பர் உங்கள்ட்ட கொஞ்சம் மாடல் இருக்கும் இல்லையா அதுல உள்ள க்வெஸ்சன்ஸ் போர்டு க்வெஸ்சன் பேப்பர் போர்டு போர்டு எக்ஸாம் பேப்பர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு போதும் அதுல உள்ளதான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அதுல உங்க சாப்டர் பேஸ் பண்ணி என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க சரியா எனக்கு எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன் ஆனா அவங்க எனக்கு வந்து கொடுக்க டைம் இல்லை இல்லைன்னா எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன் ஓகே So we'll meet once again, I think after quarterly examination, all the very best my children. And I think weekend on the ungalku leave nu nenikiren 3 days kedachirukku nu nenikiren So enjoy yourself, we'll meet once again. Bye bye. Thank you, Miss.